வணக்கம் நேர்களே இரவு நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகளின் சுருக்கம் ஸ்வீடன் நேட்டோவுக்கிடையில் முக்கிய கலந்துரையாடல் ஸ்வீடனின் பிரதமர் மக்டலேனா ஆண்டர்சனுக்கும் நேட்டோ பொதுச் செயலாளர் ஜென்ஸ் ஸ்டோல்டன்பெர்க்குக்கும் இடையில் முக்கிய பேச்சுவார்த்தை ஒன்று இடம்பெறவுள்ளதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது இதன்போது ஸ்வீடன் மற்றும் பின்லாந்து நேட்டோ விண்ணப்பம் உக்ரைன் போர் மற்றும் பொது பாதுகாப்பு நிலைமை குறித்து ஆராய ஸ்டோல்டன்பெர்க் தனது விஜயத்தின் போது அரசாங்கத்துடனான கலந்துரையாடல்களிலும் பங்கேற்பார் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது ஜெர்மனியில் முக்கிய கோவிட் தடுப்பூசிகளுக்கு ஒப்புதல் ஜெர்மனி உலக சுகாதார அமைப்பு மற்றும் ஐரோப்பிய மருந்துகள் முகவர் மூலம் அங்கீகரிக்கப்பட்ட கோவிட் தடுப்பூசிகளுக்கு ஒப்புதல் வழங்கியுள்ளதாக ஜெர்மன் சுகாதார அமைச்சின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் ஜெர்மனிக்குள் நுழைவதற்கு ஐரோப்பிய ஒன்றியத்தில் அங்கீகரிக்கப்பட்ட தடுப்பூசிகளை தவிர ஏனைய தடுப்பூசிகளும் எதிர்காலத்தில் முழுமையாக அங்கீகரிக்கப்படும் எனவும் இவற்றில் கொரோனா சினோபாம் பிஐபிபி மற்றும் கோவாக்சின் ஆகியவை அடங்கும் எனவும் தெரிவித்துள்ளார் புதிய ஒமிக்ரோன் துணை மாறுபாடு தொடர்பில் டென்மார்க் மக்களுக்கு எச்சரிக்கை டென்மார்க்கில் எதிர்வரும் வாரங்களில் புதிய ஒமிக்ரோன் துணை மாறுபாடு பி ஐந்து ஆதிக்கம் செலுத்தும் விவகாரமாக மாறும் என சுகாதார அமைச்சர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இதன் காரணமாக இலையுதிர் காலத்தில் தேசிய சுகாதார வாரியத்தின் புதிய தடுப்பூசி திட்டத்தின் தேவையை எதிர்பார்த்துள்ளதாகவும் முதியவர்கள் ஊடமுற்றோர் மற்றும் சுகாதார பணியாளர்கள் இந்த தடுப்பூசி திட்டத்தினை செயற்படுத்த நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாகவும் சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளார் சுவிட்சர்லாந்தில் நடைமுறைக்கு வரும் புதிய தடுப்பூசி விதிகள் சுவிட்சர்லாந்தில் வெளிநாடு செல்பவர்கள் தங்களுக்கான இரண்டாவது டோஸ் கோவிட் தடுப்பூசி பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அதற்கான செலவை தாங்களே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என பொது சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது சுவிட்சர்லாந்து பொதுமக்களுக்கான கொரோனா வைரஸ் தடுப்பூசியின் நான்காவது டோஸை இன்னும் அங்கீகரிக்காத நிலையில் புதுப்பித்த தடுப்பூசிகள் தேவைப்படும் நாடுகளுக்கு செல்ல திட்டமிடுபவர்களுக்கு இரண்டாவது பூஸ்டர் ஷாட்களை அனுமதிக்குமாறு சுகாதார அதிகாரிகளுக்கு அழைப்பு விடுத்துள்ளனர் இரண்டாவது போஸ்டர் ஷாட்களை அனுமதிக்குமாறு சுகாதார அதிகாரிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது ஐரோப்பிய நாடுகளால் ரஷ்யாவுக்கு கிடைத்துள்ள கோடிக்கணக்கான வருமானம் உக்ரைன் போர் தொடங்கிய நூறு நாட்களில் கச்சா எண்ணெய் எரிவாயு ஏற்றுமதி மூலம் ரஷ்யா ஒன்பதாயிரத்து எண்ணூறு கோடி டாலர் வருவாய் ஈட்டியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ரஷ்யாவின் கச்சா எண்ணெய் எரிவாயு ஏற்றுமதியில் அறுபத்தோரு வீதமானவை ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு சென்றுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது சீனா ஜெர்மனி இத்தாலி ஆகியன ரஷ்யாவில் இருந்து அதிக அளவில் எண்ணெய் இறக்குமதி செய்துள்ளதாகவும் ஏற்றுமதி பொருட்களின் விலை கடந்த ஆண்டை விட அறுபது விழுக்காடு அதிகரித்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்து தேசிய விமான நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிவிப்பு சுவிட்சர்லாந்து தேசிய விமான நிறுவனம் தடுப்பூசி செலுத்தாத பணியாளர்களை விமானத்தில் அனுமதிக்க மறுத்துள்ளது சுவிட்சர்லாந்து பணியாளர் பற்றாக்குறை உள்ளிட்ட காரணங்களுக்காக திட்டமிடப்பட்ட பல விமானங்களை ரத்து செய்தாலும் இந்த விதிகள் தொடர்ந்தும் நடைமுறையில் இருக்கும் எனவும் அறிவித்துள்ளது ஊழியர்கள் பற்றாக்குறையால் பிரான்ஸ் விமானத்துறை கடுமையாக பாதிப்பு பிரான்சின் ஊழியர்கள் பற்றாக்குறையால் விமானத்துறை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன இதன் காரணமாக பாரிஸ் விமான நிலையங்களில் நீண்ட வரிசைகள் பதிவாகி உள்ளதுடன் பயணிகள் வருகை நேரத்திற்கான விமானத்தின் பரிந்துரைகள் தொடர்பில் கவனம் செலுத்துமாறு அறிவுறுத்தப்படுகின்றனர் மேலும் விமான நிலையங்களில் பயணிகளின் எண்ணிக்கை அதிகரிப்பால் தாமதம் ஏற்படும் என தொழிற்சங்கங்கள் பயணிகளை எச்சரித்துள்ளன ஜெர்மனி மற்றும் சீனாவுக்கு இடையிலான இறக்குமதி வர்த்தகம் அதிகரிப்பு சீனாவிலிருந்து ஜெர்மனிக்கு இறக்குமதி செய்த பொருட்களின் அளவு ஐம்பத்தி ரெண்டு சதவிகிதமாக அதிகரித்துள்ளது ஜெர்மனி வரலாறு காணாத வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஏப்ரலில் கூடுதலாக எட்டு தசம் நான்கு பில்லியன் யூரோக்கள் அளவுக்கு சீனாவுடன் இறக்குமதி வர்த்தகம் செய்துள்ளதுடன் சீனாவுக்கு ஜெர்மனி ஏற்றுமதி செய்த பொருட்களை விட அது சீனாவிலிருந்து இறக்குமதி செய்த பொருட்களின் மதிப்பு அதிகம் என்றும் பெடரல் புள்ளியியல் அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது